எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அப்புறம் இன்டர்நெட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ்லாம் இங்கே வந்து தமிழர்கள் இது பண்ண வரவங்களை வாழ வைக்க தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்ல. ஆமாம். ஸோ மிக மிக அவசரம். தேங்க்யூ ஸோ மச். எப்படி சொல்கிறது, சுரேஷ் காமாட்சி அவர் வந்து க்ரியேட்டிவ் கான்ட்ரவர்சிவ் க்ரியேட்டிவ், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லைம்லைட்லேயே இருந்துகிட்ருப்பார். ஸோ இந்த படமும் அதே மாதிரி வந்து லைம்லைட்டில் கொண்டு போய் பெரிய லெவலில் வந்து நிறுத்திடுவார். அதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய, அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஒரு நல்ல கதை, கமர்ஷியலாக யோசிக்காமல் அதுவே அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான படம். ஏன்னா பெண் அந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இந்த இப்போ இந்த ஆரிஃபா ரீசெண்டாக பார்த்த மாதிரி, ஸோ அந்த மாதிரியான நிறைய சின்ன பெண்களை பற்றின குழந்தைகள் கூட வந்து கமமாக பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க இப்போ இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விமன் சென்ட்ரிக் படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக தேவையாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு படத்தை எடுத்த சுரேஷ் காமாட்சியார் அவர்களுக்கு இந்த கதையை வந்து எங்கள் அண்ணன் ஜெயனண்ணன் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் எனக்கு ஒரு சின்ன பார்ட் கொடுத்ததுக்கு அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு all the team and people. Thank you so much.